الحمد لله رب العالمين إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال الله تعالى في محكم التنزيل وأنزلنا إليك الذكر لتبين للناس ما نزل إليهم ولعلهم يتفكرون அளவற்ற அல்லாஹ்வின் நிகழ்ச்சன்புடைய மாகிய அல்லாஹின் திருநாமத்தராக செய்கின்றேன். சலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும், தாபிஇன்கள், தபே தாபிஇன்கள், அஇம்மாக்கள், முஹத்தித்தீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீது நிலவற்றுமாக. வினைத்து கூறிய பெரியோர்களே, வாலிபர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்க வேண்டும், கற்பிக்க வேண்டும் என்ற உன்னதமான இந்த நோக்கத்தோடு நம்முடைய எண்ணற்ற வேலைகளை விட்டுவிட்டு நம் பள்ளிவாசலில் திரளாக கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த அமலை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நன்மையான தராசில் இதை கனப்படுத்துவானாக. மற்றும் இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹு தஆலா ஈருலகிலும் சிறந்த கூலியை கொடுத்து நம்மை கண்ணியப்படுத்துவானாக. பின்னிட்டு கூறிய அல்லாஹ் அடியார்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய ஷேக் முஃப்தி உமர் ஷரீஃப் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுக்கு பூரண குணத்தை கொடுக்கட்டும். சில உடல்நலம் காரணமாக அவர்கள் வரக்கூடிய இந்த விஷயத்தை அவர்கள் தெரியப்படுத்தினார்கள். அவரால் வர முடியாது என்ற விஷயம் ஷஃபாஹுல்லாஹ் ஹைர் அசனுல்லாஹ் அதீம் ரப்பல் அர்ஷில் கரீம் யஷ்ஃபீ. இன்ஷா அல்லாஹ் நாம் வந்திருக்கக்கூடிய நோக்கம் மார்க்கத்தை கற்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்திருக்கின்றோம். ஆக அந்த எண்ணத்துடன் நாம் இங்கு அமர்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு அமலும் இஹ்லாஸின் அடிப்படையில் தான் அதனுடைய கன பரிமாணம் இருக்கும், அல்லாஹ்விடம் அதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நாம் வந்திருக்கின்றோம் என்றால் நம்முடைய உள்ளத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். நான் இதை கற்றுக்கொள்வது இந்த அழைப்பு பணியாக இருக்கட்டும், இந்த மார்க்க விஷயங்களாக இருக்கட்டும், நான் வந்து கற்றுக்கொள்வதற்காக எதற்காக என்னை நான் சீர்படுத்திக் கொள்வதற்கும், என்னை சுற்றி இருக்கக்கூடிய அறியாமல் இருக்கக்கூடியவர்களை அவர்களை நேரான பாதையை காண்பிப்பதற்காக தான் நான் இங்கு அமர்ந்திருக்கின்றேன் என்று எண்ணத்தில் நாம் உட்காரும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய எண்ணங்களின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா நமக்கு இஹ்லாஸை கொடுக்கும். கண்டிப்பாக கணித்து கூறிய அல்லாஹ்வுடைய இஹ்லாஸுடைய தாக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய அனைத்து விதமான செயலிலும் அடங்கும். அது அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், செய்யக்கூடிய அமல்களாக இருக்கட்டும்,
தன்னுடைய குடும்ப விஷயத்தில் இருக்கட்டும், சமூக விஷயத்தில் இருக்கட்டும், நீயத் இந்த இஹ்லாஸ் என்ற விஷயம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால்தான் அம்பியாக்களுடைய எல்லாருடைய பணிகளையும் பார்க்கும் பொழுது அவர்களுடைய இஹ்லாஸின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்தி கொண்டார். அந்த இஹ்லாஸ் இருந்ததுனால அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எத்துணை வருடமோ அல்லது எத்துணை நாட்கள் இந்த பணியை செய்யுங்கள் என்று பொறுப்பை கொடுத்தானோ அதை அவர்கள் முழுமையாக நிறைவேற்றினார்கள். அதன் காரணமாக அவர்கள் அல்லாஹுடைய சாலிஹீனுடைய அடியார்களாக, சிறந்த அடியார்களாக ஆக்கப்பட்டார்கள். அதே போல சஹாபாக்களும் சரி, தாபிஈன்களும் சரி, சலஃபு சாலிஹீன்களும் சரி, ஏன் நம்மில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்களிலும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அவர்கள் இஹ்லாசுடன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் பிரதிபலனை இந்த உலகத்திலே அவர்கள் பார்ப்பார்கள் மறுமைக்கு முன்னால். ஆக நினைத்து கூறிய அல்லாஹ் அடியார்கள், இந்த அமர்வில் நாம் உட்கார்கின்றோம் என்றால் முதல் விஷயம் நம்முடைய இஹ்லாஸ், இதை நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும். சொல்லக்கூடியவன் உங்களுடைய வயதை விட குறைவாக இருக்கலாம், சொல்லக்கூடியவன் அவருடைய வார்த்தைகளில் சில தடுமாற்றம் ஏற்படலாம், ஆனால் சொல்லப்படக்கூடிய விஷயம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காட்டி தந்த இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லப்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்றுக்கொள்வதற்காக நாம் நம்முடைய உள்ளத்தை பதப்படுத்தி கொள்ள வேண்டும், செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸில் உட்காரக்கூடிய யாராக இருக்கட்டும், யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸில் உட்காரக்கூடியவர் அவர் வெறும் இந்த மஜ்லிஸை விட்டு கடப்பதற்கு வெக்கப்பட்டு இந்த மஜ்லிஸில் உட்கார்ந்ததற்காகவே அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறக்கூடியவராக இருக்கின்றார் என்றால் இந்த மஜ்லிஸில் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும், நான் சீர்படுத்தி கொள்ள வேண்டும், என்னை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மார்க்கத்தை, நான் கற்ற மார்க்கத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான ஒரு நோக்கத்தில் வரக்கூடியவர்களுடைய சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவர்களை எப்படி கண்ணியப்படுத்துவான்? புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அந்த பிரபலமான ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்ன லில்லாஹி மலாயிக்கத்துன் யதூஃபூனா ஃபில் அர்த் யல்தமிஸூனா அஹ்ல திக்ர் ஃபைதா வஜது. நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுக்கு என்று வானவர்கள் இருக்கின்றார்கள், அந்த வானவர்களில் சிலருடைய பொறுப்பே அல்லாஹை பற்றி நினைவுபடுத்தக்கூடிய, அல்லாஹை பற்றி கற்க மற்றும் அவருடைய மார்க்கத்தை பற்றி கற்பிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தையும் ஒரு அமர்வையும் அவர்கள் தேடுவார்கள். இவர்களுடைய வேலையை இதுதான். அதை அவர்கள் அடைந்தார்கள் என்றால் அந்த அமர்வில் இவர்களும் உட்கார்ந்து விடுவார்கள். பிறகு அங்கு நடக்கக்கூடிய அனைத்தையும் கேட்டுவிட்டு அல்லாஹு தஆலாவின் பக்கம் அவர்கள் உயர்ந்து செல்லும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த வானவர்களுக்கு இந்த அமருடைய, இந்த மஜ்லிஸுடைய முக்கியத்துவத்தை நினைவுபடுத்துவதற்காக கேட்பான், என்னுடைய அடியானை எப்படி விட்டு வந்தீர்கள்? அல்லாஹு தஆலா வஹுவா அஅல்லமு பிஹி, எல்லா விஷயத்தையும் அறியக்கூடியவன். ஆனால் அந்த வானவர்களுக்கு இந்த அமருடைய கண்ணியத்தையும் இந்த அமருடைய முக்கியத்துவத்தையும் உணர்த்துவதற்கு அல்லாஹு தஆலாவு கேட்பான், ஹும் யுசப்பிஹூனக வயுஹல்லிலூனக வயுகப்பிரூனக, யா அல்லாஹ் உன்னை புகழ்கின்றார்கள், உன்னை பெருமை புகழ்கின்றார்கள், உன்னை தூய்மைப்படுத்துகின்றார்கள், உன்னை சங்கைப்படுத்துகின்றார்கள் என்று சொல்லப்படும். அப்பொழுது இரண்டாவது கேள்வி கேட்கப்படும், ஹல் ரஊனி, என்ன அந்த அடியார்கள் என்னை பார்த்தார்களா, என்னை பார்த்தார்களா என்னை புகழ்வதற்காகவும், என்னை தூய்மைப்படுத்துகின்றார்கள், கண்ணியப்படுத்துகின்றார்கள், மகிமைப்படுத்துகின்றார்களே, என்னை பார்த்தார்களா? இல்லை, அல்லாஹ்வே உன்னை பார்க்கவில்லை என்று கூறுவார். கைஃப இத் ரஊனி, என்னை பார்க்காமலே இப்படிப்பட்ட என்னுடைய அடியார்கள் என்னை துதிக்கின்றார்கள், தூய்மைப்படுத்துகின்றார்கள், புகழ்கின்றார்கள், பெருமைப்படுத்துகின்றார்கள், என்னை பார்த்து விட்டார்கள், இவர்களுடைய நிலை என்னாது? அவர்கள் கூறுவார்கள், யா அல்லாஹ் உன்னை புகழ்வதிலும் உன்னை தூய்மைப்படுத்துவதிலும் அவர்கள் மிகைத்து விடுவார்கள், மிகைப்பார்கள் அவர்கள். அடுத்ததாக மூன்றாவது கேள்வி கேட்கப்படும், என்ன கேட்கின்றார்கள்? மேலாய் மேதயஸ் அலூன் அணி, என்னிடம் என்னதான் அவர்களுக்கு தேவை,
எதற்காக அவர்கள் இந்த அமர்வில் வந்திருக்கின்றார்கள், எதற்காக இப்படிப்பட்ட ஒரு மஜ்லிசேவுடைய அனைத்து வேலைகளை விட்டு இங்கு வந்திருக்கின்றார்கள், மாதா எஸ் அலூனனி, என்னிடம் என்னதான் உங்களுக்கு தேவை? அவர்கள் கூறுவார்கள், வானவர்கள் எஸ் அலூனகள் ஜன்ம, அல்லாவே உன்னுடைய அந்த மிக கண்ணியப்படுத்தப்பட்ட பிரம்மாண்டமான நீ உன்னுடைய அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பரிசு, இந்த சொர்க்கத்தை அவர்கள் நாடுகின்றார்கள், சொர்க்கத்துடைய தேடலில் இவ்வளவு தூரம் வந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தன் அடுத்த கேள்வி கேட்பான், ஹல் ஹும் ரஅவ் அவ் ஹல் ரஅவ்ஹா, என்ன அந்த சொர்க்கத்திலும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அலங்காரத்தையும் அதில் இருக்கக்கூடிய அருக்குடைகளையும் அதில் இருக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கையையும் சகல சௌபாகியங்களை பார்த்தார்களா? அந்த வானவர் கூறுவல்ல, மாறாவ், அல்லாவே அவர்கள் அதை பார்க்கவில்லை. பார்க்காமலே என்னிடம் இந்த சொர்க்கத்தை பற்றியும் சொர்க்கத்துடைய ஆசை அவர்கள் கொள்கின்றார்களே, இவர்கள் அந்த சொர்க்கத்தை பார்த்து விட்டார்கள் என்றால் இவர்களுடைய நிலை எப்படி இருக்கும், அதை தேடுவதில் இவர்கள் எவ்வளவு மும்முரமாக இருப்பார்கள் என்று கேட்கப்படும் பொழுது அந்த வானவர்கள் கூறுவார்கள், யா அல்லாஹ், அவர்கள் அந்த சொர்க்கத்தை அடைவதில் விரைவார்கள், இன்னும் என்ன அதை அடைய வேண்டும் என்று விரைந்த அமல்களை செய்வார்கள், உடைய பொருத்தத்தை பெற்று அந்த சொர்க்கத்தை செல்வதற்காக விடாமுயற்சிகளை எடுப்பார்கள். அதற்கு அடுத்ததாக கேள்வி கேட்கப்படும் நீண்ட ஹதீஸ், புகாரில் வரக்கூடிய நீண்ட அந்த ஹதீஸ். அடுத்ததாக கேட்கப்படும், வமாத இஸ்தஈதுன் அனி, எந்த விஷயத்தை கொண்டு என்னுடைய பாதுகாவல் தேடுகின்றார்கள்? அவர்களும் சொல்லப்படும், இஸ்தஈதுனக மினன்னார், யா அல்லாஹ், உன்னுடைய பாதுகாவலை அவர்கள் எடுக்கிற எதரிலிருந்து, நரகத்திலிருந்து. ஹல் ரஅவ்ஹு, என்ன அந்த நரகத்தையும் அதில் இருக்கக்கூடிய உஷ்டங்களையும் அதில் இருக்கக்கூடிய தண்டனைகளையும் அந்த நிரந்தரமான வாழ்க்கையும் பார்த்தார்களா? லமா ரஅவ், அல்லாஹ்வே அதை பார்க்கவில்லை. அவர்கள் பார்க்காமலே இவ்வளவு அவர்கள் அஞ்சுகின்றார்கள், உன்னுடைய பாதுகாப்பை தேடுகின்றார்கள், உன்னுடைய பாதுகாப்பை தேடுகின்றார்கள் என்றால் இவர்கள் அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய என்ன சுப்ஹானல்லாஹ் தண்டனைகளையும் பார்த்து விட்டார்கள் என்றால் அவருடைய நிலை என்னவாக இருக்கும்? அதற்கு அவர்கள் கூறுவார்கள், யா அல்லாஹ், இந்த நரகத்திலிருந்து விரண்டு ஓடுவதில் இன்னும் வேகப்படுத்துவார்கள், எப்படியாவது இந்த நரகத்திலிருந்து நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த துடிப்பும் அந்த வீரியம் அவர்களுக்கு அந்த இருந்து கொண்டே இருக்கும், எப்படியாவது நான் தப்பித்து விட வேண்டும் என்று. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அந்த அவை சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தன் தரப்பு வாக்கு மூலத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான், உஷ்ஹீதுக்கும் அன்னி கஃபர்து லஹும், நீங்கள் சாட்சியாக இருங்கள் வானவர்களே, இந்த அவையில் சேர்ந்தவர்கள் வந்தவர்களை நான் அவர்களை மன்னித்து விட்டேன், பிறகு அவர்கள் கேட்டதை நான் கொடுத்து விட்டேன். அதற்கு பிறகு ஒரு வானவர் கேட்பார், யா அல்லாஹ், இந்த அவையில் ஒரே ஒருத்தர் இந்த நோக்கத்தில் வரவில்லை, ஏதோ அங்கிருந்து கடந்து சென்றார், இந்த அமர்வை பார்த்து எங்கு அங்கிருந்து கடந்து செல்வதை அவர் வெட்கப்பட்டு அதில் அமர்ந்து விட்டால் அவருக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அதற்கு அல்லாஹு தஆலா கூறுவான், ஹும் ஜுலசா லா யஷ்கா ஜலீஸுஹும், இது இப்படிப்பட்ட ஒரு அமர்வு என்றால், இது எப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸ் என்றால், இதில் உட்காரக்கூடிய யாராக இருக்கட்டும் அவர்கள் நிராசைப்படுத்தப்பட மாட்டார். அதற்கு பிறகு நீ இதரையும் சாட்சியாக இருங்கள், அவனையும் நான் மன்னித்து விடுகின்றேன். இப்போ நேற்று கூறிய அல்லாஹ் நடிகார்கள், நாம் உட்காரக்கூடிய இடம் அல்லாஹுடைய இல்லம், இந்த இல்லத்தில் அல்லாஹுடைய வார்த்தைகளையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையும் நாம் கற்றுக்கொள்வதற்காக நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த சிந்தனையில் நாம் அமர வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தை நாம் ரஹ்மத் நம்மை சூழ்ந்திருக்கின்றது, அல்லாஹுடைய அருள் பொழிந்து கொண்டிருக்கின்றது. இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். எத்தனையோ பேர் போஸ்டர்கள் பார்த்தார்கள் அல்லது வாட்ஸ்அப்பிலும் ஷேர் செய்தார்கள், ஆனால் பாக்கியம் இங்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இதுதான் பெரிய ஒரு விஷயம். நிறைய பேர் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், எத்தனை பேர் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம், கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சது வந்து ஒரு 2-3 வாரத்து அப்படியே போயிட்டு தான் இருந்தது. ஆனால் வந்தது அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அல்லாஹ் ஹைரை நாடக்கூடிய, இதுதான் மையுரிதில்லாஹு பஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன்,
அல்லாஹ் யாருக்கு நலனை நாடுகின்றானோ மார்க்க அறிவை கொடுக்கின்றான். நாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் சால கொடுக்கிறோம். ஆக இந்த விஷயத்தை நாம் கொள்ளும். வாங்க அன்புக்குறைகளே, நம்முடைய தலைப்பில் நாம் பார்க்கலாம். இந்த தாவா பணியில், அழைப்பு பணியில் நபித்துவத்தின் முக்கியத்துவம் என்ன? இப்போ நபிமார்களுடைய வழிமுறையை இந்த தாவா பணியில் என்ன இவ்வளவு முக்கியத்துவமானது என்று நாம் பார்ப்போம். முதல் விஷயம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அனைவரும் அல்ஹம்துலில்லாஹ் நாம வெற்றி பெற வேண்டும் என்று தான் விரும்புகின்றோம். அப்படிதானே? யாராவது இல்லை உஸ்தாத் நமக்கெல்லாம் தேவையில்லை என்று சொன்ன இல்லை, எல்லாருமே வருவது அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி பெற வேண்டும் என்று. ஆனால் ஒவ்வொருடைய சிந்தனையிலும் வெற்றி என்பது ஒவ்வொரு கட்டமைப்பில் இருக்கு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையை அவர் சிந்தித்து என்ன செய்யுங்க, வெற்றின்ற இதுதான், வெற்றினா இதுதான் என்று நினைச்சுக்கணும். சிலர் வெற்றி என்று பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நான் பெரிய ஒரு படிப்பு படித்து நல்ல ஒரு உத்தியத்து போய் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போய் வீடு இது அதுன்னு சொல்லி எல்லாமே ஒரு செட்டாகி செட்டில் ஆகிறது, இது வெற்றி என்று நினைக்கிறேன். சிலர் என்ன நினைக்கிறா, என்னுடைய படிப்பில் நான் உயர்ந்த படிப்பு படித்து நான் என்னால் முடிந்த வரைக்கும் நான் இந்த மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இவ்வளவுதான் என்று வெற்றியை நினைக்கிறேன். சிலருடைய வெற்றி ஒவ்வொரு தரப்பில் இருக்கு. பிஸ்னஸ்லனா பெரிய ஒரு புலியாக பெரிய ஒரு அந்தஸ்தில் நான் அடைய வேண்டும் என்று. இப்போ இந்த அனைத்திலுமே எல்லாருமே வெற்றி என்று நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையான வெற்றி என்ன? அந்த வெற்றிக்கு பிறகு தோல்வி இருக்கக்கூடாது. உண்மையான வெற்றி என்ன, சக்சஸ் என்ன, அதுக்கு பிறகு ஃபெயிலியர் வரக்கூடாது. வெற்றிக்கு பிறகு தோல்வியே பார்க்கக்கூடாது, அதுதான் வெற்றி. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பதவி பணம் இருக்கக்கூடிய உலகம் இது ஏதாவது கேரண்டியா? இன்னைக்கு நம்ம கையில் இருக்கோம், நாளைக்கு அடுத்தவருடைய கையில் போயிடும். இன்னைக்கு நமக்கு எல்லாமே கிடைக்கும், அந்தஸ்து பதவி எல்லாம் நாளைக்கு போயிடும். இன்னைக்கு படித்த படிப்பு நாளைக்கு எங்களுக்கு உதவியாக இருக்காது. இன்னைக்கு நான் செய்த இன்வெஸ்ட்மெண்ட் அது எனக்கு நஷ்டமாக ஆகலாம், இப்படி என்ற அச்சம்தான் இருக்கு. அப்போ உண்மையான வெற்றி என்ன நாம் நினைவு கொள்ள வேண்டும், அந்த வெற்றிக்கு பிறகு தோல்வி இருக்கக்கூடாது. வெற்றிக்கு பிறகு அந்த தோல்வியே இருக்கக்கூடாது, அதுதான் உண்மையான வெற்றி, அது உண்மையான சக்சஸ். இப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொருவருடைய கட்டமைப்பில் இருக்கும் பொழுது ஒவ்வொருவருடைய சிந்தனையும் ஒவ்வொரு இதுதான் வெற்றி இதுதான் வெற்றி நினைக்கின்றோம். படைத்த இறைவன், நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியும் எங்களுக்கு எது வெற்றி. ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் ஒரு ப்ராடக்ட் ஸ்மூத்தாக வேலை செய்யணும், சரியாக செய்யணும் என்றால் அந்த ப்ராடக்டை அமைத்தவனுக்கு தான் தெரியும், அந்த ப்ராடக்டை அமைத்தவனுக்கு தான் தெரியும். ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு தான் தெரியும் அந்த ஆப்பிள் எப்படி, ஆப்பிள் கம்பெனி எப்படி ஸ்மூத்தாக நடக்கணும், அந்த ஆப்பிள் ஃபோன் எப்படி எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு. இப்படி என்று இருக்கும் பொழுது நம்மை படைத்த இறைவன், இந்த நம்ம தத்துவத்தை நாம் உலக விஷயத்தில் நாம் உணர்கின்றோம். ஒரு மொபைல் பைக்கை செஞ்சிருக்கனா, ஒரு காரை செஞ்சிருக்கிறேன்னா, இதை ஸ்மூத்தாக நடக்கணும், அவன் சொன்ன மாதிரி நடந்தாதான் போகும். அவனுடைய மேனுவலும் அவனுடைய கைட் இருந்தால் தான் நம்மால் செய்ய முடியும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பட்டனை அமைச்சு நாசம் பண்ணிவிடும். இப்படி தான் நம்முடைய ஒரு விஷயம். ஆனால் மார்க்க விஷயத்தில் பார்க்கும் பொழுது யார் சொன்னாலும் சரி யார் செய்தாலும் சரி என்று இருக்கும் பொழுது அங்கேதான் நம்ம தவறுகள் செய்யும். அப்போ படைத்த ரப்பு, நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியும் நம்முடைய வெற்றி எது. அப்போ நமக்கு அதை எப்படி நம்ம அறிந்து கொள்வோம், நம்முடைய இறைவன் என்ன எங்களுக்கு வெற்றியாக வைத்திருக்கின்றான் என்று நமக்கு எப்படி தெரியும், சக்சஸ் என்று மனிதனுக்கு எதுவாக வைத்திருக்கின்றான் என்று தெரியும். அது எப்படி, நபிமார்கள் மூலமாக தான் தெரியும், நபிமார்கள் மூலமாக தான் தெரியும். நபிமார்களை நாம் எடுத்து ஓர வைத்து விட்டோம் என்றால் முடிஞ்சிருச்சு, எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா அல்லாஹு தஆலா நம்மை படைத்தது நோக்கம் அவனை வணங்குவதற்காக. அந்த வணக்க வழிபாடு யார் நிர்ணயிக்க வேண்டும், படைத்த ரப்பு எதை வணக்க வழிபாடு என்று சொல்கின்றானோ அதுதான் வணக்க வழிபாடு. இபாதத் என்றால் என்ன சுருக்கமானது, அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ எதை பொருந்து கொண்டானோ நம்முடைய உடல் ரீதியாக செய்யக்கூடிய அமலும் நாவாயால் சொல்லக்கூடிய செயல்களும் அனைத்துமே இது அடங்கும். இஸ்மு ஜாமியுல் லிகுல்லி மா யுஹிப்புஹு அல்லாஹ் வயர்தா,
من الأقوال والأفعال الظاهرة والباطنة. ابن تيمية رحمه الله அவர்கள் சொல்லப்படிய விளக்க உரையில ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செயலும் அல்லாஹ் ஏற்று கொண்டிருக்க வேண்டும், அல்லாஹ் பொருந்தி கொண்டிருக்க வேண்டும். அது நாம் செய்யக்கூடிய நாவால் மொழியக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நம்முடைய உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய அமல்களாக இருக்கட்டும், நம்முடைய உள்ளம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்துமே அல்லாஹ் எதை விரும்பினானோ எதை அவன் பொருந்தி கொள்வான். அப்போது நமக்கு எப்படி தெரியும்? நபிமார்கள் மூலமாக தான் தெரியும். அதனால்தான் அல்லாஹு தஆலா உடைய மிகப்பெரிய ஒரு அருள், அன்புக்குறுகளே, இந்த ஈமான் பில் நாம அர்க்கானுல் ஈமான் ஏற்றுக்கொள்கிறோமே, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது அல்லாஹ் நம்மை நம் மீது அவ்வளவு அருளை பொழிந்திருக்கின்றான் என்றுலாம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இல்லைன்னா மனுஷன் வந்து சைக்கோ தான், பைத்தியம் பிடிச்சு மதம் பிடிச்சி எப்படி மதம் பிடிச்ச யானை வந்து விரண்டு ஓடும், அதே போல தான் இங்கு மனித மனிதனாக இருக்க மாட்டான், மிருகமாக மாறும். இப்போ அல்லாஹு தஆலா நம்மை படைத்தான், நம்மை படைத்து விட்டு வீணாக விடலை, மாறாக அல்லாஹு தஆலா அபிமார்களை அனுப்பினான், அவங்களுடன் வேதத்தையும் கொடுத்து அனுப்பினான். அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் சொர்க்கவாசிகள், அவரை நிராகரிக்கக்கூடியவர்கள் நரகவாசிகள். அன்னல்லாஹ ஹலகனா, ஷேக் இஸ்லாம் முஹம்மது அப்துல்லாஹா இப்ராஹிம் அல்லாத்துடைய புத்தகம் உசூலு தலாத்தல சொல்லும் பொழுது, அன்னல்லாஹ ஹலகனா ஒரசகனா ஒலம் எத்ருக்னா ஹமலா பல் அர்சல இலைனா ரசூலன் ஃபமன் அதாஅஹு தகலல் ஜன்னா ஃபமன் அஸாஹு தகலல் நார். அல்லாஹ் நம்மை படைத்தான், நம்மை சுப்ஹானல்லாஹ் நம்மை கண்காணிக்கின்றான், நமக்கு அனைத்து விதமான ரிஸ்கை கொடுக்கின்றான், பிறகு எங்களை வீணாக விடவில்லை, வீணாக விடவில்லை. பல் அர்சல இலைனா ரசூலன், எங்களுக்கு நேர்வழியை காண்பிப்பதற்காகவும் எங்களுக்கு அல்லாஹு தஆலாவை பற்றி நினைவுபடுத்துவதற்காகவும் நினைவூட்டுவதற்காகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் நபிமார்களை அனுப்பினா, அந்த நபிமார்களை பின்பற்றக்கூடியவர்கள் சொர்க்கவாசிகள், அந்த நபிமார்களை நிராகரிக்கக்கூடியவர்கள் நரகவாசிகள். அப்போ நமக்கு தெளிவாக நம்ம இந்த விஷயத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வெற்றிக்கு எங்கிருந்து நாம அளவுக்குள் எடுப்போம், நமக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்று அல்லாஹு தஆலா எதை விரும்புகின்றானோ அதை தன்னுடைய வேதத்திலும் தன்னுடைய நபியுக்கும் அதை காண்பித்து விட்டான். அப்போ நமக்கு நம்முடைய வெற்றி இதில் தான் இருக்கு. மிகப்பெரிய ஒரு வெற்றி என்னங்க, நம்முடைய சில சகோதரர்கள் நம்முடைய பாடத்தில் கலந்து கொண்டிருப்பாங்க, ஐஜிசி பள்ளிவாசல்ல நாள் தூரம் நடக்கக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றி என்ன யாரா சொல்லலாமா? ஐஜிசி பசங்கன்னு சொன்னாலே இவங்க யோசிக்கிறாங்க, எங்கே உஸ்தாத் என் பேரை கூப்பிட்டு கேட்டுருவாங்களோ. மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த உலகத்தில் நமக்கு தெரியும், அந்த வெற்றிக்குரிய தோல்வி வரக்கூடாது என்று. இப்போ என்ன வெற்றி யாரும் சொல்லலாமா? சொல்லுங்க, வெற்றி சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை, கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் இருக்கும் பொழுது தவறுகள் ஒன்றும் பிரச்சனை, சுவனத்தை அடைவது சரி. அல்ஹம்துலில்லாஹ். வேற சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவது ஜெய், நாலேஜ் அடைகள் சரி, சக்சஸ் அது நாலேஜ், அல்லாஹ்வை பார்ப்பது, அல்லாஹ்வுடைய அந்த திருமுகத்தை பார்ப்பது, நரகத்து அஹ்சன்ஸ், முதல்ல நரகத்தில் காப்பாற்றப்பட்டாதான் சொர்க்கத்துக்கு போவோம். ஃபர்ஸ்ட் இங்கே தான் பிரச்சனை, இங்கே படுக்குழி இருக்கு, இந்த படுக்குழிக்கு மேல் ஒரு பாலம் ஏற்படுத்தப்படும், அந்த பாலத்தில் நீ கடந்தாதான் நீ சொர்க்கவாசி, அதை கடந்து வா என்று ஒரு இன்னொரு ஒரு தேர்வு இருக்கு உலகத்தில், ஒரு தேர்வு, உன்னுடைய அமலை நீ சீர்படுத்தி கொண்டு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கை வாழ்ந்து வா. அதற்கு பிறகு அங்கேயும் சோதனை இருக்கு, சில கட்டம் அங்கு என்ன, சிராத்துடைய பாலத்தை கடக்கும், அந்த சிராத்தினுடைய பாலத்தை கடந்த பிறகுதான் சொர்க்கம், இல்ல அதிலே முகக்குப்புற நரகத்தில் விழக்கூடியவனாக இருக்கும். நரகத்திற்கு மேல்மட்டத்தில் அல்லாஹு தஆலா இதை நியமிப்பான், அல்லாஹு தஆலா இந்த சிராத்தை அவன் அந்த பாலத்தை அமைப்பான், இதில் ஒவ்வொருவரும் கடந்து செல்ல வேண்டும். வஇன் மின்கும் வாரிதுஹா இல்லா அலா ரப்பிக் இல்லா வகான அலா ரப்பிக் ஹத்மன் மக்தியா, ஒவ்வொருவர் மீதும் அந்த பாலத்தை கடந்து செல்வது என்பது இருக்கு, இது அல்லாஹுடைய தரப்பில் நிர்ணயிக்கப்பட்டது. அப்போ கணேச்சு கூறிய அல்லாஹ் நடிகார்களே, முதல் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படும், அடுத்ததாக சொர்க்கத்தில் போதும். இப்போ ஃபஸ்ட் இதுதான், அதனால்தான் சஹாபாக்களுக்கு யோசிச்சு பாருங்க, உமர் ரதியல்லாஹு அன்ஹு நன்மாரியம் சொல்லப்பட்டதா, ப
பத்து சகாபாக்கள் நன்மாரியம் சொல்லப்பட்டது. பத்ர் போரில் கடந்து கொண்டவர்களுக்கு நன்மாரியம் சொல்லப்பட்டது, சொர்க்கவாசிகள். அதே போல உஹதுடைய போலும் சரி, பையத்து ரிதுவானிலும் சரி, இப்படி எண்ணற்ற விஷயத்தில் அவர்களுக்கு நன்மாரம் சொல்லப்பட்டு ஒட்டுமொட்ட சஹாபாக்களுக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சிருச்சு என்று சொன்ன அந்த சஹாபாக்கள், இந்த டைட்டில் கிடைச்ச உடனே எப்படி அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது? நமக்கு கிடைச்சிருந்த இந்த பேட்ஜ் கிடைச்சிருந்ததுன்னா அவ்வளவுதான், எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு பள்ளிவாசம் பக்கமே வந்திருக்க மாட்டோம், முடிஞ்சிருச்சு, எதுவுமே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருந்திருக்காது. ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படிங்க இருந்தது? ஏன் அச்சம், ஏன் அந்த கலக்கம், ஏன் அந்த பயம், என்ன காரணம்? அவங்களுக்கு நீ சொர்க்கவாசிப்பா என்று ஒண்ணுக்கு நீ பல தடவை சொல்லப்பட்ட சொன்ன பிறகு வந்து கேட்கிறார் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஹுதைஃபாவிடம், ஹுதைஃபா கொஞ்சம் முனாஃபிக்குடைய பட்டியலை கொஞ்சம் கொடுங்களே. இல்லை இல்லை, இது அல்லாஹ்வுடைய தூதரின் ரகசியம், நான் காண்பிக்க கூடாது. சரி, என் பேர் இருக்காதுல, ஏன் முனாஃபிக் ஆயிட்டான் என்று அவர்கள் கூக்கலிட்டு சென்றார்கள் மதீனாவாசி அந்த வீதியில். அதை பார்த்து அபுக்கரம் கேட்கும் பொழுது, ஆம், நயவஞ்சகத்தனம் இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதரின் அமர்வில் இருக்கும் பொழுது ஒரு நிலை நமக்கு ஏற்படுகின்றது. அன்னனா நாரால் ஜன்னத் வன் நார், எப்படி என்றால் நம்முடைய அந்த உணர்வும் அந்த சுப்ஹானல்லாஹ் நிலை எப்படி, நாம் சொர்க்கத்தின் நரகத்தின் நம்முடைய கண்கூடால் நம்முடைய இந்த பார்வைகளும் பார்க்கக்கூடிய அந்த நிலை ஈமானுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கின்றோம். அதுவே நம்முடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது அந்த நிலை இருக்க மாட்டேது, மாறிவிடுகின்றதே, இது நயவஞ்சகச்சனம் இல்லையா என்று கேட்ட ஹந்தலா ரழியல்லாஹு அன்ஹு அபுபக்கரும், அப்படி என்றால் எனக்கும் இப்படிதான். ரெண்டு பேரும் போறாங்க. ஏன் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய கடைசி காலகட்டத்தில் ஒட்டுமொட்ட மனிதர்களும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்தில் செல்வார்கள் ஒருவனை தவிர என்று சொல்லப்படும் பொழுது அவர் அந்த ஒருவன் நானாக இருக்குவேன் என்று அச்சம் ஏன் வந்ததுங்க? இப்படிப்பட்ட எண்ணற்ற சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அச்சம் கலக்கம் இப்படிதான் இருந்தது. என்னுடைய கடைசி கட்டம், என்னுடைய கடைசி முடிவு எப்படி முடிவாக இருக்கும்? முஸ்லீமாக மரணிப்பேனா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற இது, இந்த பொருத்தம் இப்படி கடைசி வரை என்னிடம் இருக்குமா, அல்லது அல்லாஹ் கோபித்துக் கொள்வான், அந்த அச்சம் இருந்து கொண்டுதான் இருந்தது. என்ன காரணம்? இந்த நரகம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நரகம், அந்த நரகத்தை அதிகமாக அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார். அதாவது அபுபக்கர் சொன்னாங்க, உமர் ரழியல்லாஹு என்ன கூறினார்கள், எனக்கு நரகம் இல்லை சொர்க்கம் இல்லை என்று அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டா நான் பொருந்தி கொள்வேன். ஏன்னா சொர்க்கத்தை விட பெருசு, நீங்க பெரிய ஒரு பிரச்சனை நரகம். அல்லாஹ் ஆக அன்புக்குரிகளே, வெற்றி என்பது சக்சஸ் என்பது இதுதான் மிகப்பெரிய விஷயம். ரெண்டு, இதே அல்லாஹ்வுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, ஃபமன் ஸுஹ்ஸிஹானின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ், யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டான் அதன் பிறகு சொர்க்கத்தில் நுழைய செய்தானோ அவன் வெற்றியாளன், அவன்தான் வெற்றியாளன், அவன்தான் சக்சஸர். உமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், எந்த உலகத்திற்கு உன்னுடைய உறவுகளை துண்டிக்கிறோ, இந்த உலகத்திற்காக உன்னுடைய ஈமானை நீ விலை பேசுகின்றாயோ, இது வெறும் ஏமாற்றம் தரக்கூடியதுதான். இந்த உன்னிடம் இருக்கும் நாளை இன்னொரு இடம் சென்று எப்பொழுதுமே விசுவாசமாக இந்த உலகம் இருந்தது கிடையாது என்று அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகின்றான். பல் தூசீரூன் அல் ஹயாத்து துன்யா வல் ஆஹிரத்து கைரு வாபுகா, நீங்களும் இந்த உலகத்துடைய விஷயங்களை முற்படுத்துகின்றீர்கள், முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்கள், ஆனால் மறுமை என்பது அது ஹைரானதும் சிறப்பானதும் நிரந்தரமானது என்று. ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்கள், வெற்றி என்பது இதுதான், இதுதான் அச்சம் இருந்து கொண்டே இருக்கு. இப்போ நமக்கும் ஈமானை ஏற்றுக்கொண்டோம் என்றதென்றக்காக நம்ம சொர்க்கத்தில் போயிடுவோமா? ஈமான் கடைசி பேர் இருந்தால் போவோம், இல்லைன்னா அதனால தான் ஜுமாவுடைய உடையில நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு ஜுமாலும் இப்பொழுது கூட குத்பா மஸ்னுவாவை ஓதும் போது ஒலா ஜமோதுன்ன இல்லா அந்து முஸ்லிமோ, முஸ்லீமாக இருந்த நிலை தான் உங்களுக்கு மரணம் வரணும், மௌத்து வரணும். உன்னுடைய ஈமான் இல்லாத நேரத்தில் மௌத்து வந்துவிட வேண்டாம். ஆக கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார், நம்முடைய வெற்றிக்கு முழுக்க முழுக்க விஷயத்தை நாம் எதில் என்று எடுத்துக்கொள்ள முடியும், படைத்தரப்பு எதை வெற்றியாக அமைத்தானோ அதுதான். அப்போ குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நாம் எடுத்துக்கொண்டால்தான். அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் கொண்டு வந்தது நபிமார்கள். இந்த நபிமார்களுடைய முக்கியத்துவம், இந்த இவர்களுடைய அனைத்து பணிகளும் நம்முடைய அழைப்பு பணியில் மிக மிக அவசியமான, நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா கட்டமைப்பிலும், அது நான் ஒரு வாலிபராக இருக்கட்டும், அது நான் ஒரு குடும்ப தலைவனாக இருக்கட்டும்,
நான் பெற்றோருடைய ஸ்தானத்தில் இருக்கட்டும், நான் பிள்ளையுடைய ஸ்தானத்தில் இருக்கட்டும், நான் ஒரு இமாமாக இருக்கட்டும், அல்லது நான் ஒரு அவனுக்கு பின்னால் தொழக்கூடிய ஒரு முசல்லியாக இருக்கட்டும், எந்த கட்டத்தில் இருக்கட்டும், எனக்கு வெற்றி என்றால் இந்த விஷயத்தில் நபிமார்களுடைய வழிமுறையில் தான் இருக்கு, அவர்கள் காட்டி தந்த வழிமுறை தான். அப்போ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நபியார்களே, இந்த விஷயத்தை நான், இது ஒரு முன்னுரையாக இருக்கு. இந்த நபித்துவம், நபித்துவத்துடைய முக்கியத்துவம் நம்முடைய தாவா பணியில் என்று பார்க்கும் பொழுது, தாவாவுடைய விஷயங்களை நாம் சுருக்கப்படும். தாவா நம் அனைவரும் அறிவதும் அழைப்பு பணி, மக்களை நாம் பெற்ற நேர்வழி, படைத்த ரப்பு, படைத்த இறைவன், ஒட்டுமட்ட இந்த பிரபஞ்சத்தை படைத்த இந்த இறைவன் நிர்ணயித்த நேர்வழியை நாம் அல்ஹம்துலில்லாஹ் பெற்று விட்டோம். அது என்னதான் தெரியல, நாம் என்ன புண்ணியம் செஞ்சோமோ, நம்முடைய பெற்றோர்கள் என்ன புண்ணியம் செஞ்சாங்களோ, நாம் அல்லாஹு தஆலா நமக்கு இந்த ஹிதாயத்தை சிறு பிராயத்திலே நம்முடைய குழந்தை பருவத்தில் எல்லாம் கொடுத்துரும். யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் இஸ்லாத்தை தழுவினார்களோ அவங்களுடைய வாழ்க்கையுடைய பெரிய அளவு குஃபுரிலும் ஷிருக்கிலும் சிலை வணக்கத்திலும் அல்லாஹ் அக்பர் எல்லாருக்கும் முன்னால் தன்னுடைய சிரத்தை தாழ்த்தக்கூடிய எந்த ரப்பு இந்த மனிதனை கண்ணியப்படுத்தி மிக சிறந்த ஒரு படைப்பினமாக ஆக்கினானோ, இந்த படைப்பினம் தன்னுடைய அசல் ஐடென்டிட்டியை மறந்து, அடையாளத்தை மறந்து எல்லாருக்கும் முன்னாலும் தலைகுனியக்கூடிய நிலையை அவன் வாழ்ந்தானே, அவன் வாழ்ந்த பிறகு கிடைத்த அந்த பொக்கிஷத்தை அவன் தான் உணரும். கண்டிப்பாக அங்கே நாம் பரம்பரை பரம்பரையாக முஸ்லீமாக இருக்கிறோன்னா நமக்கு இந்த கொடுக்கப்பட்ட இந்த நிழமத்துடைய அறுக்குடை தெரியல, அருமை தெரியல. இஸ்லாத்திய தழுவியவர்களுடைய நிலை பாருங்க. அதே போல இந்த இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களுடைய காரணமும் பார்க்கும் பொழுது, யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர் சும்மா இருக்கிறது கிடையாது. நான் பெற்ற இந்த நேர்வழியை மற்ற சகோதரர்களும் நான் பெற வேண்டும் என்று அவர்களுடைய அழைப்பு பணி, அவர்களுடைய வீரியம், அவருடைய இந்த துடிப்பு ராவும் பகலும், சுபஹானல்லாஹ், எப்படியாவது ஒருவன் நேர்வழி பெற மாட்டானா என்ற அந்த துடிப்பில் இருக்கிறதால இப்போ சுபஹானல்லாஹ் நம்முடைய இந்த குறிப்பாக இந்தியாவில் நாம் பார்க்கும் பொழுது சரி, அல்லது தென்னிந்தியாவில் சொல்லக்கூடிய நாம் இங்கே இருக்கக்கூடிய பார்க்கும் பொழுது அதிகமாக இஸ்லாத்தை தழுவக்கூடிய காரணங்கள் பார்க்கும் பொழுது, இஸ்லாத்தை தழுவிய சகோதர சகோதரிகள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த அழைப்பு பணி, மார்க்கத்துடைய மார்க்க அறிஞருடைய மேற்பார்வையை கொண்டு செய்யக்கூடியவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அது வரும். அதுவும் பொதுவாக இங்கு திராவிடர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அதிகமாக ஏற்றுக்கொள்கின்றார் என்றால் என்று அவங்களுக்கு தத்துவ ரீதியாக இந்த மார்க்கம் வந்து புரிய வைக்கின்றன. சிந்தி, நீ சிந்தித்து செயல்படு என்று அந்த இந்த மார்க்கம் அவங்களுக்கு நினைவுபடுத்துகின்றன. ஆக கணிச்சுக்குரிய அல்லாஹ் அடியார்களே, அழைப்பு பணியுடைய விஷயத்தில் நாம் நம்முடைய நபித்துவத்தம் என்பது இது இல்லாமல் அழைப்பு பணியே முடியாது. இது மிக மிக அவசியமான நபிமார்கள் நமக்கு வந்த காரணமே இவர்களுடைய பொறுப்புகளை பார்க்கும் பொழுது, அதற்கு முன்னால் நபிமார்கள் ரசூல்மார்களை நாம் அறிந்து கொள்ளும். நபி என்று சொல்லும் பொழுது ஒரு செய்தியை கொண்டு வரக்கூடியவருக்கு நபி என்று சொல்லப்படும். நப என்று சொல்லும் பொழுது ஒரு ஹபர், ஒரு செய்திக்கு சொல்லப்படும். அம்மா தசாலுன அனின் நப இல் அவீம், அந்த நப செய்தியை கொண்டு வரக்கூடியவருக்கு நபி என்று சொல்லப்படும். ரசூல் அனுப்பப்படவருக்கு, ரசூல் என்பது அரசல யூர்சில் என்று அனுப்பப்படுவதற்கு. இங்கு நபிமார்கள் மற்றும் ரசூல்மார்களுடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது சிலர் என்ன செய்கிறாங்க, இதில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, இதில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, நபிமார்களும் சரி ரசூல்மார்களும் சரி அனைவருமே ஜஸ்ட் ஒரு வார்த்தைகள் தான் என்று கூறுகின்றார்கள். இல்லை என்பவர்கள், நபியும் ரசூலும் தனித்தனி. அல்லாஹு தஆலா திருமறையை சொல்லும் பொழுது, நான் எந்த ஒரு ரசூலையும் அனுப்பவில்லை, அதே போல் எந்த ஒரு நபியும் அனுப்பவில்லை, ஆனால் அங்கு ஒரு சமுதாயத்தை நான் நினைவு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக நான் அங்கு ஒரு ரசூலையும் அல்லது ஒரு நபியும் அனுப்பாமல் இல்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்போ ரசூலும் நபியும் வித்தியாசமாக இருக்கின்றன. நபி என்று பார்க்கும் பொழுது ஒரு சமுதாயத்தின் பக்கம் அனுப்பப்படுவார், அந்த சமுதாயத்திற்கு முன்கூட்டிய சட்டம் கொடுக்கப்பட்டு இருக்கும், ஷரியத்து அந்த சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும்.
ஹசன் என்று சிறுவன் உட்கார்ந்துருக்க, அவங்க அம்மா வந்து தாய் வெயிட் பண்ணுறாங்க. ஹசன் சிறுவர் உடைய தாய் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நபி என்று பார்க்கும் பொழுது ஒரு சமுதாயத்திற்கும் அனுப்பப்படுவாங்க. அந்த சமுதாயத்திற்கு ஒரு முன்கூட்டி ஒரு மார்க்க சட்டம் இருக்கும், ஒரு ஷரியத்து கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஷரியத்தை தான் என்ன செய்வாங்க, சில விஷயங்களை ரினியூவல் செய்வதோ, சில புதுப்பிப்பதோ, சில விஷயங்கள் அவர்கள் மாற்றி செய்த விஷயங்களை அங்கு சீர்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். இப்படி என்று நிறைய அனுப்பக்கூடியவர்கள் இருக்கு. அதே போல நுபுவா என்ற விஷயங்கள் பார்க்கும், ரசூல் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலாவால் பிரதிநிதியாக ஒரு புதிய மார்க்கத்தை கொடுத்து ஒரு சமுதாயத்தின் பக்கம் அனுப்பப்படுவோம். இவருக்கு ரசூல் என்று சொல்லப்படும். ரசூல் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலாவால் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு மார்க்கத்தை, புதிய ஒரு மார்க்கத்தை கொடுக்கப்பட்டு இந்த சமூகத்தினருக்கு நீங்கள் சென்று அவர்களை இந்த மார்க்கத்தின் பக்கம் அழையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடப்படும். முதல் விஷயம் பார்க்கும் பொழுது முன்கூட்டியே கொடுக்கப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டாக மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று பார்க்கும்போது அவர் ரசூலாக இருந்தார், தௌராத் கொடுக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் வந்தவர்கள் பார்க்கும் பொழுது யாக்கூபாக இருக்கட்டும், யூசுஃபாக இருக்கட்டும், இப்படி என்ற இஸ்மாயிலாக இருக்கட்டும், இவர்களுடைய அனைவரும் பார்க்கும் பொழுது நபியாக அனுப்பப்பட்டார். இவர்கள் அனைவரும் பனி இஸ்ரேலுக்கு தான் அனுப்பப்பட்டார். அதிகமாக வந்து பார்க்கும் பொழுது பனி இஸ்ரேலர்களுக்கு தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். அதிகமாக அனுப்பப்பட்டதே பனி இஸ்ரேலர்களுக்கு. அப்போ இங்கு இது ரசூல் என்று பார்க்கும் பொழுது ஒரு மார்க்கத்தை, ஒரு சட்டத்திட்டத்தை, ஒரு ஷரியா, புதிய ஒரு ஷரியத்தை கொடுத்து இந்த சமூகத்தினிடம், இந்த ஊருக்கோ அல்லது நாட்டிற்கு சென்று அவர்களை இந்த மார்க்கத்தின் பக்கம், இந்த சட்டத்தின் பக்கம் அவர்களை அழையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கு. அதனால தான் சொல்லும் பொழுது இங்கு ஃபைதா பை அர் ரசூல் சம்மு பி தாலிக உஜ்ஜுஹு மின் கிபலில்லாஹி தஆல் அல் ஃபர்கு பைனஹுமா அர் ரசூல் மன் ஊஹிய இலைஹி பி ஷர்இன் ஜதீத். சில மாணவர்கள் இருப்பார்கள், அது பதிவு செய்து கொள்ள வேண்டும். ரசூல் என்று சொல்லும் பொழுது மன் ஊஹிய இலைஹி பி ஷர்இன் ஜதீதின், ஒன் நபி என்று சொல்லும் பொழுது ஹுவல் மப்ஊது லி தக்ரீரி ஷர்இ மின் கப்லிஹி. நபி சொன்ன விஷயம்தான், ரசூல் ஒரு புதிய மார்க்க சட்டத்தை கொடுக்கப்பட்டு அனுப்பப்படுவார், அதன் பக்கம் அழைப்பதற்காக. நபி என்று சொல்லும் பொழுது அவர் முன்கூட்டியே கொடுக்கப்பட்ட இந்த சட்டத்தை போய் இன்னும் மக்களுக்கு அந்த சட்டத்தை நிலைநாட்டுவதற்காகவும், அந்த மார்க்க கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை நிலைநாட்டுவதற்காக மக்களுக்கு அங்கு அனுப்பப்படக்கூடியவர். இந்த நபிமார்கள் மற்றும் ரசூல்மார்கள் மீது ஈமான் கொள்வது என்பது நேற்று கூறிய அல்லாஹ் அடிகளை ஒவ்வொருவர் மீதும் கடமை. எல்லா நபிமார்கள் மீது, ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து கடைசியாக அனுப்பப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அனைவரும் மீது ஈமான் கொள்வது ஒவ்வொருவரும் மீதும் கடமை. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுறேன், அதனால் மூசாவையோ ஈசாவையோ அல்லது இப்ராஹிமையோ அல்லது மற்ற நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்போ அவன் முஸ்லீமே இல்லை, அவன் காஃபிர் தான். ஒரு நபியை நிராகரித்தாலும் அவன் காஃபிர் தான். அந்த நபியை அவன் பின்பற்றாதவனாக இருந்தாலும் இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய மனித குலம் அல்லாஹ்வுடைய குதிரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்ற வேண்டும். ஆனால் ஈமான் கொள்வது, நம்பிக்கை கொள்வது என்ன, அனைத்து நபிமார்கள் மீதும் என்ன நம்பிக்கை கொள்வது என்பது அவசியமானது. எப்படி உஸ்தாத் சொல்றீங்க? அல்லாஹ்வுடைய திருமறையில் நாம் அனைவருக்கும் தெரியும், முதல் முதலில் அனுப்பப்பட்ட மக்களுக்கு, மக்களை மார்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்காக அனுப்பப்பட்ட நபி யாரு, அது ரசூல் யாரு, நூ அலைஹிஸ்ஸலாம். நூ அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தினர் நூ அலைஹிஸ்ஸலாமை நிராகரிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா என்ன கூறினான், இந்த நூ சமூகத்தினர்கள் ஒட்டுமொத்த நபிமார்களையும் ரசூல்மார்களையும் நிராகரித்தார்கள். இதற்கு முன்னால் நபியும் ரசூலும் அனுப்பப்படலை. அல்லாஹு தஆலாவுடைய திருமறையில் சொல்லும் பொழுது கஸ்ஸபத் கௌமு
قوم نوح المرسلين سورة الشعراء ودي 105வது வசனம் கذبت قوم نوح المرسلين ஒட்டுமொத்தம் நூஹுடைய சமூகத்தினர் எல்லா நபி முர்சலீன் என்று பண்ணும் பண்மை எல்லா நபிமார்களையும் நிராகரித்தார். அதே போல அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்திலும் அதே போல தெரியப்படுத்தும் பொழுது ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு நபியும் அவர்கள் மார்க்கத்தை ஏற்றி வைக்கும் பொழுது அவர்களை நிராகரித்தார் என்றால் அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? ஒட்டுமொத்த நபிமார்களையும் ரசூல்மார்களை நிராகரித்தார்கள் என்று அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறது. சூரத்து ஷுஆரால நமக்கு 105 அதற்கு பிறகு 145 இப்படி என்று பார்க்கும் பொழுது பட்டியல் போட்டு அல்லாஹு தஆலா வர்ணிக்கின்றான். அப்போ எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் மீது ஈமான் கொள்வது என்பதுக்கு நேற்று கூறிய அல்லாஹ் நடிகார்களே, இது நம்முடைய ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயம். ஈமான் பி ருசூல் என்று சொல்லும் பொழுது எல்லா நபிமார்கள் மீது ஈமான் கொள்ளணும். பின்பற்றுவது நமக்கு யார் மீது கடமை செய்யப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்ற வேண்டும் என்று கடமையாக்கப்பட்டது. ஏனென்றால் எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கோ அல்லது ஒவ்வொரு ஊருக்கோ நாட்டுக்கோ அனுப்பப்பட்டார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த மனித குலத்திற்காகவும் ஜின்களுக்காகவும் அனுப்பப்பட்டார். அனைத்து மனிதர்களும் ஜின்களும் இவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் நபி மூசா, நபி ஈசா அல்லது மற்ற நபிமார்கள் இருந்திருந்தாலும் ஹயாத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றுவதில்தான் அவர்களுக்கு வெற்றி. அதனால தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வரும் பொழுது இஸ்லாத்தின் பிரகாரம் தான் அவர்களுடைய வாழ்க்கையை நடத்துவார். இஸ்லாமை அவர்கள் பின்பற்றுவார்கள், அவருடைய கிறிஸ்துவத்தை பின்பற்ற மாட்டார். இந்த பைபிளையோ அல்லது இஞ்சிலையும் வந்து பின்பற்ற மாட்டார்கள். மாறாக அவர்கள் முஸ்லிம், முஸ்லீமாக தான் அவர்கள் இறக்கப்படுவார்கள். இதை தான் பின்பற்றுவார்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா பார்ப்போம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லௌ கானா மூஸா ஹய்யன் லமா வஸிஅ லஹு இல்லா இத்திபா. மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தாக உயிரோட இருந்திருந்தாலும் அவருக்கு வெற்றி என்னை பின்பற்றுவதில் தான் இருக்கின்றது என்று தன்னுடைய சஹாபாவுக்கு ஒரு அமர்வில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக ஒட்டுமொத்த நபிமார்கள் மீது ஈமான் கொள்வது நம்முடைய நபிமார்கள் மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தின் மிகப்பெரிய ஒரு அடிப்படையான விஷயம் என்பது. இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இதுதான் சூரத்துல் ஆல இம்ரானுடைய 84வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், குல் ஆமன்னா பில்லாஹி வமா உன்சில அலைனா வமா உன்சில அலா இப்ராஹிம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக வ யாகூப வல் அஸ்பாதி வமா ஊதிய மூசா வ ஈசா வமா ஊதிய நபியூன மின் ரப்பிஹிம் லா நுஃபர்ரிகு பைன அஹதிஹிம் லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். என்ன கூறிய? குல் ஆமன்னா பில்லாஹ், நபியே நீங்கள் கூறுங்கள், நாம் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டோம், பிறகு அவன் இறக் நம்மை மீது நம் மீது இறக்கிய வேதங்கள் மீது ஈமான் கொண்டோம், அதே போல இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாகூப் அஸ்பாத் மீது இறக்கப்பட்ட வேதங்கள் மீதும் நாம் ஈமான் கொண்டோம். அஸ்பாத் என்ற இந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது சஹியான ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை அஸ்பாத்திற்கு யாகூப் அலைஹிஸ்ஸலாமுடைய 12 குழந்தைகள் இருந்தார்கள். 12 பிள்ளைகள், அதில் ஒரே ஒருவருடைய வாழ்க்கையை தான் தெளிவாக சொல்லப்பட்டது. அது யாருடைய? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். மற்ற 11 வாழ்க்கையை பற்றி வந்து தெரியப்படுத்தவில்லை. ஒரு ஹதீஸின் உலமாக்களுடைய தஃப்சீர் குர்துபியில் வரும் பொழுது அந்த அஸ்பாத் யார் என்றால் யாகூப் அலைஹிஸ்ஸலாமுடைய 11 குழந்தைகளை பற்றி, அந்த அவருடைய மகனார்களை பற்றி, புதல்வர்களை பற்றி சொல்லப்பட்டது. அது அஸ்பாத் என்பவர்கள் இவர்கள் தான் என்று ஆதாரபூர்வமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ இங்கே எல்லா வேதங்கள் மீது ஈமான் கொண்டோம். நபியை நீங்கள் சொல்லுங்க, எனக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தின் மீது ஈமான் கொண்டோம், பிறகு இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் அதே போல யாகூப் அஸ்பாத் இவர்கள் மீது இறக்கப்பட்ட வேதங்கள் மீது நாம் ஈமான் கொண்டோம். அப்போ நாம ஒட்டுமொத்த நபிமார்களும் ரசூல்மார்கள் மீது ஈமான் கொள்வது மீது கடமையாக இருக்கின்றது. இந்த விஷயத்தை விடக்கூடியவன் அல்லது இதை நிராகரிக்கக்கூடியவன் அவன் வழிக்கேட்டில் அவன் காஃபிர் ஆகிவிடுவான். அதான் அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது சூரத்து நிசாவுடைய 136வது வசனத்தில், ஒமன் யக்ஃபுரு பில்லாஹி வ மலாஇகதிஹி வ குதுபிஹி வ ருசூலிஹி வல் யௌமில் ஆகிர் ஃபக்கத் தல்ல தலாலன் பஈதா. யார் அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதத்தையும் வேதங்களையும்
அவனுடைய நபிமார்களையும் ரசூல்மார்களையும் மறுமை நாளையும் நிராகரித்தானோ அவன் பகிரங்கமான வழிகேட்டில் சென்று விட்டான். இன்னொரு வசனத்தில் வரும்பொழுது அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லியிருந்தான், காஃபிர், முடிஞ்சிருச்சு. ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக நபிமார்கள் மற்றும் ரசூல்மார்கள் எத்தனை பேர்கள் வந்தார்கள், இதுவும் கொஞ்சம் நாம அறிந்து கொள்ளலாம். ஹதீஸில் வரக்கூடிய, முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய ஹதீஸ், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை சஹி என்று பதிவு செய்கின்றார்கள். அபுதர் ரதியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், கம் வஃபாவு இத்தத்தில் அம்பியா, அம்பியாக்குடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியப்படுத்துங்களே என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கால மீஅத்து அல்ஃப் வஅர்பஅத்து வஇஸ்ரூன அல்ஃப், 124,000 நபிமார்கள் ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்கள். அதில் அர்ருசுலு மின் தாலிக 315 ஜம்மன் வஃபீரா, அதில் ரசூல்மார்கள் குறிப்பாக ரசூல்கள் என்று சொல்லும் பொழுது 315 ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்கள். இப்போ 315 மார்க்கம், புதிய அல்லாஹு தஆலா ஒரு சட்டத்தை கொடுத்து, ஒரு ஷரியத்தை கொடுத்து அந்த பக்கம் மக்களை அழைப்பதற்காக ரசூல்மார்களை அனுப்பினார். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய ஹதீஸ், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சஹி பதிவு செய்திருக்கின்றார்கள். மிஷ்காத்துல் மசாபியிலும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. முன்னூற்றி மூன்று எந்த ஹதீஸ்ல எனக்கு தெரியல, ஆனால் பொதுவாக உலமாக்கள் 300 சொச்சமாக, ஏன்னா இன்னொரு ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை சலா சமயத்தும் பிதுன் சொல்கிறாங்க. பிதுன் நம்ம அரபியில் தெரியும், 3-9 எண்களுக்கு பயன்படுத்தக்கூடியது. ஹதீஸில் முஸ்னதில் வரக்கூடிய ஹதீஸில் அல் ஈமானு பிதுன் வ சபுன் ஷுஅபா என்று சொல்லப்பட்டது. ஈமானுடைய கிளை 70 மேற்பட்டது. அப்போ என்ன, 73-79 வரைக்கும். இன்னொரு அறிவிப்பில் 60 மேற்பட்ட என்று சொல்லப்படும். அப்போ அந்த பிதுன் என்ற வார்த்தை இன் அடிப்படையில் சகோதரன் வந்து 303 இல்லையா என்று கேட்டார், அதுவும் இருக்கின்ற. ஆனால் 303 தான் கிடையாது, 303 309 வரைக்கும் ஒரு அறிவிப்பில் வருது. இந்த அறிவிப்பில் வந்து 315 பதிவாக இருக்கின்றது. ஏதோ நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள், ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்கள், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கேன், நபிமார்களை அனுப்பியிருக்கு. ஒமா குன்னா முஅஸ்ஸிபீன ஹத்தா நபஅத ரசூல, ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நபி அல்லது ரசூலை அனுப்பிவிட்டு அவர்களுக்கு எல்லா விதமான விஷயத்தையும் பகிரங்கமாக தெளிவுபடுத்தப்பட்ட பிறகுதான் அவர்கள், அதற்கு பிறகும் அவர்கள் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் அல்லாஹு தஆலாவுடைய அதாபு இறங்குகின்றது. அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தை அழைக்கின்றான். நபிமார்களுடைய செயல் என்ன இருந்தது, அவர்களுடைய என்ன பணிகள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய செயல்கள் சுபான சில விஷயங்கள் நான் இங்கே பதிவு செய்திருக்கின்றேன். நிறைய விஷயங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சிறந்த கூலி கொடுக்கட்டும். ஷேக் அப்துல் வாஹித் மதனி ஹஃபிதஹுல்லாஹ் நமக்கு ஒரு புத்தகத்தை பற்றி நினைவுபடுத்தினார்கள், அர் ருசுலு வர் ரசாயில் என்று சொல்லக்கூடிய புத்தகம். நபிமார்களும் ரசூல்மார்களும் நபித்துவமும் என்ற ஒரு தலைப்பில் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு புத்தகம், மிக சிறந்த ஒரு புத்தகம், ஷேக் சுலைமான் அஷ்கர் அவர்கள் பதிவு செய்த. அதில் எல்லா விதமான விஷயங்கள் தெளிவாக பதிவு செய்யும். அதில் அவர்களுடைய செயல்கள், அவருடைய பணிகள் என்ன, இவர்களுடைய பணிகள் என்ன, இவருடைய பணிகள் பார்க்கும் பொழுது தாவாவுடைய பணிகளில் முதல் விஷயம் அழைப்பு பணி, இவர்களுடைய வேலை தான் இருக்கும். மக்களை அழைக்க வேண்டும், நேரான வழியில் அவர்களை அழைக்க வேண்டும். ஏனென்றால் மக்கள் அனைவரும் என்ன, வழிகேட்டில் இருக்கின்றனர். இவர்களை நேரான வழியில் அழைப்பதுதான் மிக உன்னதமான முதன்மையான முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு பணியாக இருந்தது நபிமார்களுக்கு. இதுதான் அல்லாஹு தஆலா சூரத்து நஹலுடைய 36 வசனத்தில் சொல்கின்றான், அல்லாஹு தஆலா வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தி ரசூலன் அன் இஃபுதுல்லாஹ் வஸ்தனிபுத் தாவூத். நிச்சயமாக நாம் ஒவ்வொரு சமுதாயத்தை, ஒவ்வொரு உம்மத்தினருக்கும் ரசூலை அனுப்பினோம். அவருடைய பணி என்ன, அன் இஃபுதுல்லாஹ், அல்லாஹை மட்டுமே வணங்குங்கள், வஸ்தனிபு தாவூத், அல்லாஹ் அல்லாதவரை வணங்கப்படக்கூடிய அனைத்தை விட்டும் நீங்கள்
விலகியிருங்கள். அது சிலையாக இருக்கலாம், சிற்பலாக இருக்கலாம், அது கல்லாக இருக்கலாம், மண்ணாக இருக்கலாம், மட்டையாக இருக்கலாம், ஏன் உயிரோடு இருக்கக்கூடிய காட்ஃபாதராக இருக்கலாம், அல்லது சுவாமிகளாக இருக்கலாம், வேறு யாராக அனைத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, விலகியிருங்க. தாவூச் என்பதற்கு என்ன, அல்லாஹ் அல்லாதவர்களில் வணங்கப்படக்கூடியது, அனைவரும் தாவூச்சாக இருப்பார்கள். இந்த தாவூத்துடைய விஷயங்களை ஐந்து தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். ஷேக் மஹமது அப்துல்லாஹ் ரஹிமஹுல்லாஹ் அங்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். விரும்பக்கூடியவர்கள் அதை இந்த யார் யார் என மிக தலையானவர்கள் யாரு என்று விஷயங்கள் பார்த்துக்கொள்ளும். இவர்களுடைய முதல் காரியமே என்ன, அழைப்பு பணி, மக்கள் அவர்களை அழைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது பாருங்க, வஹை கொடுக்கப்பட்ட பிறகு தன்னுடைய உறவினர்கள் உற்றார்கள் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அழைப்பு விட்டார். அதற்கு பிறகு 3 வருடத்திற்கு பிறகு பகிரங்கமாக மக்களை நீங்கள் அழையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தன்னுடைய எடுத்துக்காட்டு சொல்லும் பொழுது என்ன கூறினார்கள், என்னுடைய எடுத்துக்காட்டு எப்படி என்றால், உவமையை சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதன் நெருப்பை மூட்டுகின்றான், அந்த நெருப்பை பார்த்து ஈசல்கள் பூச்சிகள் என வந்து அந்த நெருப்பு அது ஒரு ஒளி என்று நினைத்து வந்து விழுகின்றது. இவனும் அந்த நெருப்பை மூட்டியவன் என்ன செய்கின்றான், அந்த ஈசல்களை அந்த பூச்சிகளை என்ன செய்ய விரட்டுகின்றான். இது நெருப்பு, இது ஒளி அல்ல, உன்னை பொசுக்கிவிடும் என்று அவன் விரட்டுகின்றன. அதுவோ என்ன செய்கின்றது, அதையும் மீறி அந்த நெருப்பில் விழுந்து சாம்பலாகி விடுகின்றது. இதே போலதான் என்னுடைய எடுத்துக்காட்டு, நான் மனிதர்கள் அவர்கள் நரகத்திற்கு பக்கம் சென்று கொண்டிருக்கின்றார்கள், நானோ அவர்களுடைய பிடர்களை பிடித்து அவருடைய பின்பற்ற அவர்களுடைய முதுகலை அவர்களுடைய இடுப்புகளை பிடித்து அவர்களை இழுக்கின்றேன், நீங்கள் அங்கு செல்லாதீர்கள், அது நரகம் என்று. ஆனால் அவர்களோ என்னுடைய என்னை விட்டவர்கள் சென்று என்னை விடுவித்து என்ன செய்தார்கள், அவர்கள் நரகத்தில் விழுந்து விடுகின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஹதீஸ் சஹியான ஹதீஸில் வருகின்றது. இப்போ முதல் அவர்களுடைய செயல் இதாக இருந்தது. அதே போல அதனால்தான் பாருங்கள், சுபஹானல்லாஹ், நபிமார்களுடைய வரலாறுல நமக்கு ஒரு அழைப்பு பணி செய்யக்கூடியவருக்கோ அல்லது அழைப்பு பணியை விரும்பக்கூடியவர்களுக்கோ நமக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அல்லாஹ் அக்பர் நூ அலைஹிஸ்ஸலாம். நூ அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை அல்லாஹ் யோசிச்சு பாருங்க, நாம ஏதோ நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மணி நேரம் போய் நின்றுட்டோங்க, போய் என்ன ஸ்டேபிள் போட்டு நின்றுட்டோம், பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம்னு நாம் சாதி நினைக்கிறோம். அல்ல, யாருக்காவது ஒரு இஸ்லாத்தியவர்கள் நம்முடைய ஒரு முயற்சிகள் மூலமாக இஸ்லாம் வந்துட்டு பெரிய நாம் அதை கொண்டு பெரிய ஒரு பெருமையை எடுத்துக்கொள்கின்றோம். நபி நூ அலைஹி இஸ்லாம் என்ன, அவங்க எவ்வளோ வாழ்க்கையும் வாழ்ந்தார்களோ தெரியல, ஆனால் அவருடைய அழைப்பு பண்ணி அல்லாஹ் அக்பர் 1000 வருஷம், வெறும் 50 வருஷம் குறையும், 950 வருஷங்க என்ன வாழ்ந்தது கிடையாது. அழைப்பு பணியை அவ்வளவு செஞ்சிருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாரு, அல்லாஹ் எப்படி எல்லாம் அழைச்சாங்க. சூரத் நூஹ்ல விரும்பக்கூடிய சகோதரர்கள் படிங்க, சூரத்து நூஹ். அழைப்பு பணி செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடியவும் நமக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை ஏற்படுத்தக்கூடிய என்ன சொன்னாங்க, யா அல்லாஹ், அல்லாஹ்விடம் முறையிடுகின்றார், யா அல்லாஹ், உன்னுடைய இந்த மார்க்கத்தை நான் இந்த அழைப்பு பணியை எத்தி வைத்தேன், எப்படி எல்லா விதமான முறையிலும் நான் எத்தி வைத்தேன், அவர்களை தனியாக சென்று சந்தித்து அவர்களுக்கு நினைவுபடுத்தினேன், மக்கள் கூட்டமாக இருக்கக்கூடிய மத்தியில் சென்று அவர்களுக்கு நினைவுபடுத்தினேன், இரவிலும் நான் நினைவுபடுத்தினேன், பகலிலும் நினைவுபடுத்தினேன், அல்லாஹ் அக்பர், அவர்களுக்கு இந்த உலகத்துடைய சிறப்புகளையும் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையுடைய தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன், நரகத்துடைய அச்சமூட்டியும் எச்சரிக்கை செய்தேன், ஆனால் இவர்களோ ஈமான் கொள்ளவில்லை. இப்ப என்ன செஞ்ச, கடைசியில 950 வருஷத்துக்கு பிறகு அவர்களுடைய பொறுமை பொங்கி என்ன செஞ்சாங்க, யா அல்லாஹ், யாரையும் விட்டு வைக்காது, இவங்களை விட்டு வச்சனா இருக்கக்கூடிய மக்களையும் அழிச்சிருவாங்க, இவங்க எல்லாம் பாவிகள், இவங்க இதற்கு மேல கூட திருந்த மாட்டாங்க, யாழ்லா எனக்கும் இவர்களுக்கும் இடையே வந்து ஒரு இடைவெளி ஏற்படுத்து. அதற்கு பிறகு அல்லாஹு தலனசின் அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டு அந்த ஒட்டுமொட்ட மனிதர் அந்த கால அந்த நேரத்தில் இருந்த அந்த மனித குலம் யாரெல்லாம் நூ அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த கப்பலில் ஏறினார்களோ அவர்கள்தான் மிஞ்சியவர்கள். ஒட்டுமொட்ட படைப்பின் அந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா கால்நடைகளும் எல்லா மனிதர்களும் அழிந்துவிட்டார். அங்கிருந்து வந்து ஈமான் கொண்டு அல்லது அதிலிருந்து சுமக்கப்பட்ட அந்த கால்நடைகளும் மிருகங்கள் தான் இப்பொழுது இருந்து இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆக சுபஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட விஷயம், நாம் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம்னா அதுக்கு நம்ம பத்வா செய்கிறோம்,
அல்லது நம்ம பெருமையாக நடித்துக்கொள்ளும். இப்போ நம்முடைய அனைவர்களுக்கும் அன்பு பிறகுகளே, அழைப்பு பணி விரும்பக்கூடியவர்கள், அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்ற அந்த உன்னதம் அந்த நோக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நபி நூ அலைஹிஸ்ஸலாமுடைய படிப்பின் மிகப்பெரிய ஒரு படிப்பு. அல்லாஹ்வே, வாய்ப்பு இருக்கக்கூடிய பொழுது படி, இந்த ரமதானுடைய காலத்தில் படித்து பாருங்க நீங்க எப்படிப்பட்டதெல்லாம் அவங்க வந்து எப்படிப்பட்ட இன்னல்கள் பரிகாசங்கள், அல்லாஹப்பா எப்படிப்பட்ட வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தி நம்ம விற்று அந்த ஃபீல்டு அவர்களே, இதுதான் எனக்கு வெற்றி, இதில் தான் எனக்கு இன்னும் வெற்றி இருக்கின்றது, அல்லாஹ் நிர்ணயித்தான் என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க. அதே போல் அவர்களுடைய பணியில் பார்க்கும் பொழுது அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள். அதே போல் நன்மாரையும் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். நன்மாரையும் என்ன, பின்பற்ற இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த நபியின் மீது ஈமான் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு சொர்க்கம், அழிவல்லாத ஒரு சொர்க்கம் இருக்கின்றது, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்று அவர்களுக்கு நன்மாரம் சொல்லப்படும். அதே போல சுபஹானல்லாஹ், அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய அவர்கள் இதை நீங்கள் நிராகரித்து நின்றால் மிகப்பெரிய ஒரு தண்டனை ஆளாக்கப்படுவீர்கள், மிகப்பெரிய ஒரு அந்த வாழ்க்கை அந்த சிறைச்சால் இந்த சிறையில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையின் நரக சிறையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இருப்பீர்கள் என்று எச்சரிக்கை செய்தார். இதையும் நிறைய வசனங்கள் இருக்கின்றது. அதனால்தான் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்களோ, இவர் நபியை பின்பற்றுகின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் நன்மாரித்துக் கூறுகின்றான். அல்லாஹ் சூரத்துல் நஹலுடைய 97வது வசனத்தில் சொல்லும் பொழுது, யார் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஈமானை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையை வைத்து நல்ல அமல்களை செய்தார்களோ அவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ் ஹயாத்தன் தய்யிபா, பரிசுத்தமான வாழ்க்கை, பாருங்க தூய்மையான வாழ்க்கை, பேச்சில் தூய்மை இல்லைடா, உன் வாழ்க்கையில் என்னடா அது தூய்மை, தூய்மை இல்லாத ஒரு களங்கமான ஒரு வாழ்க்கை தான். ஆனால் அல்லாஹு தஆலா வாக்குறுதி கூறுகின்றான், தூய்மையான வாழ்க்கை கொடுப்போம், அழகான வாழ்க்கையில் தூய்மையான வாழ்க்கை கொடுப்போம், அதற்கு பிறகு மறுமையில் நீங்கள் செய்ததை விட உங்களுக்கு சிறந்த கூலி கொடுக்கப்படும். இது யாருக்கு, ஈமானை ஏற்றுக்கொண்டு நபிமார்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பேச்சை அவர்கள் கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள். இதற்கு மாறாக எதிர்மறையாக யார் நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது சூரத்து தாஹா உடைய 124வது வசனத்தில், வமன் அஅரத அன் திக்ரி ஃபின்ன லஹு மஈஷதன் தன்க வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா கால லிமா ஹஷர்தனி அஅமா வகத் குன்து பஸீரா கதாலிக அதத்க ஆயாதுனா ஃபனஸீதா வகதாலிக அல்யௌம துன்ஸா. யார் என்னுடைய நினைவிலிருந்தும் என்னுடைய இந்த மார்க்கத்தை விட்டு அவர்கள் விலகுகின்றார்களோ, என்னுடைய நினப்பில்லாமல் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ, அலட்சியமான வாழ்க்கை பொதுபோக்கான வாழ்க்கை என்று வாழ்கின்றார்களோ, அவர்களுக்கு இந்த உலகத்தில் மிக கடுமையான நெருக்கடியான வாழ்க்கையை நாம் அமைப்போம். மைஷதன் எல்லா விதமான நெருக்கடி இருக்கும், எல்லா விதமான நெருக்கடி உனக்கு கொடுக்கப்படும், உனக்கு எல்லா வித வசதி இருந்த பிறகும் நெருக்கடியுடைய வாழ்க்கை தான் நீ வாழ்வு, எல்லா இருந்தும் அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கும், அதை விட இல்லாமல் இருந்துடலாமே என்ற நிலை இருக்கும். பிறகு உன் அஷ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, மறுமை நாளில் மனிதன் குருடனாக எழுப்பப்படும். அந்த மனிதன் அப்ப அந்த மனிதன் கேட்பான், அல்லாஹ்வே படைத்த இரட்சகனே, நான் உலகத்தில் பார்க்கக்கூடியவனாக இருந்தேன், நீ ஏன் இப்பொழுது என்னை கண் பார்வையற்றவனாக குருடனாக நீ எழுப்பினாய் என்று கேட்பான். அல்லாஹு தஆலாவின் தரப்பில் இருந்து வரும் பதில் என்ன, கதாலிக அத்தத்கு ஆயாத்துனா, என்ன இதே போன்றுதான் என்னுடைய வசனங்கள் வந்தன, என்னுடைய அத்தாட்சிகள் வந்தன, என்னுடைய ரசூல்மார்கள் வந்தன, என்னுடைய மார்க்கம் என்னுடைய காதில் செவிப்பட்டது, மறந்து உன்னுடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில் இந்த உலகத்துடைய ஆசாபாசத்திலும் உலகத்துடைய இந்த மோகத்திலும் நீ விழுந்து விட்ட, என்ன மறந்த, ஓகே அதிகல் யோ மதுன்சா, இதே போலதான் இன்றும் உன்னை மறக்கடிக்கப்படும். யோசிச்சு பாரு, இவர்கள் இந்த விஷயங்கள் செய்யக்கூடிய கடைசியான இந்த விஷயத்தை நாம கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, ஒரு எப்பொழுதுமே ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும், என்ன உஸ்தாத், அழைப்பு பணி செய்யும் பொழுது பலவிதமான சோர்ஸை எடுத்துக்கொள்ளணும், அதுல மிக முக்கியமாக நம்முடைய நம்முடைய இந்த யூத் வாலிபர்களுடைய அந்த விஷயத்தை இந்த ஆர்வத்தை பார்க்கும் பொழுது, குர்ஆனை விட்டுவிட்டு மற்ற வேதங்களையோ ஸ்லோகன்களையோ மற்ற விஷயங்கள் எடுக்கிறாங்க, பைபிள் எடுக்கிறான் அல்லது
வேதத்தை எடுக்கிறான், ரிக்வேதா, சமவேதா, அதர்வண வேதா என்ற விஷயங்கள் ஸ்லோகத்தை எடுக்கிறான், அல்லது சில சித்தாந்தங்கள் சில கோட்பாடுகள் அமைக்கப்பட்ட இதை எடுத்து என்ன செய்கிறான், அழைப்பு விடுக்கிறான். குரானை வந்து அலட்சியம், குரானில் வந்து அவனுக்கு என்ன திருப்தி வர மாட்டது, ஆனால் இதில் திருப்தி அவன் வந்து என்ன யோசிக்கிறான், இதை கொண்டு இன்னார் செய்கிறாரு நல்லா தாக்கம் வருது, அதே மாதிரி நம்ம செய்யலாம். அன்புக்குரியர்களே, ஒரே ஒரு கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் தௌராத் இருந்ததா இல்லையா, என்ன ஆதாரம், என்ன ஷேக் இதேஸ் பை ஒரு 5-10 minutes ஜெய் 10 minutes என்ன ஆதாரம், தௌராத் இருந்ததற்கு என்ன ஆதாரம், மதினாவில் யூதர்கள் இருந்தாங்க, ஏதாவது குற்றம் செஞ்சிட்டாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த வேதத்தின் அடிப்படையில் தீர்ப்பு செய்வாங்க. அந்த நேரத்தில் விபச்சாரம் செய்தவனுக்கு அல்லது திருடியவனுக்கு வரும்பொழுது அதை மறைச்சிட்டு வேற அந்த அடுத்த வேதத்தை ஓதுவாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த திருட்டுக்குரிய தண்டனையும் அல்லது விபச்சாரத்திற்குரிய அந்த தண்டனையும் அங்கு அந்த அத்தியாயங்கள் அந்த வசனங்களை என்ன செய்வோம், அல்லாஹு தஆலா மின்மினிக்கச் செய்வான். அதை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது என்ன, இது கொஞ்சம் படிங்க என்று சொல்லப்படும். அப்போ இருந்தது, தௌராத் இருந்தது. எங்கேயாவது சஹாபாக்கள் அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது தௌராத்தை அது ஒரு ஆதாரமாக கொண்டார்களா, மார்த்தனுடைய அழைப்பு பணியில சஹாபாக்கள் இதை கொண்டார்களா, பயன்படுத்தினார்களா? ஏ மதீனாதான் பக்கம், யோசிச்சு பாருங்க. மாறாக சஹாபாக்களுடைய கையில் சில தாள்கள், தௌராத்துடைய தாள்கள் வந்து அதை படைக்க ஆரம்பிக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடைய கண்கள், உங்களுடைய முகம் செவந்து விட்டது, கோபத்தினர். அல்லாஹ் அக்பர். ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தையின் பார்க்கும் பொழுது, முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ், உம்ர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய கையில் வந்து தௌராத்துடைய சில தாள்களை பார்த்தார்கள். அதை படிச்சுட்டு வரும்போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடைய முகம் செவந்து விட்டது. அதுக்கு உடனே என்ன செய்யறாங்க, அபுபக்கர் அவன் பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமா இருக்கிறாங்க, என்ன செய்யற நீ? அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்ன கத்தாபுடைய மகனே, இதுல நீ முழுமையாக நீ முழுகி விட்டாயா? முத்தஹவ்விகூன் என்பதுக்கு முழுகுவது, முழுமையாக இன்டுல்ஜ். என்ன, இந்த தௌராத்துடைய தாள் கிடைச்சவுடனே முழுமையாக இதிலேயே முழுகி விட்டாயா, நான் உனக்கு முன்னால் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தை கூறினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தாக இருந்தாலும் அவருக்குரிய வெற்றியும் என்ன, என்ன பின்பற்றுவது தான் இருக்குமோ உமரே என்று அங்கு சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் அக்பர், மண்டிட்டு முட்டி போட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, ரதீது ரதீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வ முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று என்ன செய்றாங்க, மண்டிட்டு அவங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால முட்டி போட்டு நிக்கிறாங்க. ஏற்றுக்கொண்டேன், புரிஞ்சிருச்சு. ஆக அன்புக்குரிய, ஒரு தால் கிடைச்சது. உமருடைய ஈமான் எவ்வளவு, யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வீரியமான அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஈமான்ல அவ்வளவு ஆழத்தில் அவர்களுடைய ஈமான் பதிந்திருந்தது. அவர்களுடைய கையில வெறும் கடைச்சதற்கே பார்த்து படித்ததற்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டார்கள் என்றால் யோசிச்சு பாருங்க. பாமர மக்கள் தாவா பணி செய்றேன் என்றதற்காக என்ன செய்யறான், பைபிள் எடுக்கிறான். அல்லாஹ் அக்பர். அந்த நேரத்தில் அந்த பைபிளுடைய ஸ்லோகனையோ அந்த பைபிள் இருக்க அல்லது மற்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில கோட்பாடுகளை அவர் மரணம் செஞ்சிருக்கிறானே, அந்த சந்தர்ப்பத்தில் குர்ஆனை மரணம் செஞ்சிருந்தானா, அல்ஹம்துலில்லாஹ், அவன் கழிச்ச 4 வருஷமோ 5 வருஷத்தில் குர்ஆனை மரணம் செஞ்சிருக்கு. இப்படி இருக்கு அன்புக்குரிய. ஆக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு காட்டி தந்த வழியின் பிரகாரம் மட்டும்தான் அழைப்பு பணியில நமக்கு பலனை எதிர்பார்க்க முடியும். அதை விட்டு விட்டு நாம வேற வழியில் நாம் செல்லும் பொழுது நமக்கு வெறும் மேலோகமாக ஏதோ ஒரு நாம அவனை பேச்சுவார்த்தையில் வீழ்ச்சி சாச்சிட்டோம் என்று நம்ம உணர்வோம், அவனை நாம் என்ன செஞ்சோம், நாக் அவுட் செஞ்சிட்டோம் என்று தான் நமக்கு வரும். ஆனால் அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை வராது. சில நேரத்தில் என்ன வருது தெரியுமா, நம்முடைய சகோதரர்கள் செய்யக்கூடிய குற்றம் இல்லை தவறு அவனுடைய வேதத்தில் விடுத்து விட்டு பாருங்க, உங்கள் வேதத்திலே இருக்கு என்று சொல்லும் பொழுது அவனா செய்கிறான், அப்படியா, அப்போ என் வேதத்தில் இருந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான், அல்லது அவனுடைய அந்த புத்தகத்தில் அதுவும் இதுவும் எம்மதமும் சம்மதம் என்று சொல்லிட்டு
போயிட்டே இருக்கிறான். அவனுடைய எல்லாம் உழைப்பு போச்சு, தனி மண்ணவாரி போட்டுட்டு போயிட்டே இருக்கு. அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு வந்து என்ன புத்தி வருது, ஆஹா என்னடா நான் போய் செஞ்சேன்னு. மார்க்க சத்தியமான மார்க்கத்தை சொல்ல போகும் பொழுது அவனுடைய அசத்தியத்தை வந்துனா உண்மைப்படுத்தி விட்டு அவனுக்கு சொல்லிட்டு போயிட்டேன்னு. ஆக கணிச்சுக்குரிய அல்லாஹ் அடியார்கள், உலமாக்கள் யாருக்கு இந்த பைபிளோ இல்லை மற்ற வேத புத்தகத்தையோ பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறாங்க, உச்சக்கட்டத்தில் கல்வியுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், கல்வி படிப்பக்கூடிய விஷயத்தில் காலங்காலமாக நேரத்தை கழித்தவர்கள், அறிஞர்களுக்கு முன்னால் உட்கார்ந்து பதிவு செய்தவர்கள், காலக்கு அப்படிப்பட்ட அறிஞர்கள் அவர்களுக்கு தேவையாக இருக்கும் என்றால் விவாதம் என்று ஒரு பேச்சு. அது எப்போ மூன்றாவது கட்டம், மூன்றாவது கட்டம் தான் அது. முதல்ல நசிஹா செய்யணும், உபதேசம். பிறகு அவன் ஏதாவது ஒன்று அவனுக்கு புரியவில்லை என்றால் ஆதாரபூர்வமாக வைக்கணும். அதற்கு பிறகு தான் மூன்றாவது கட்டத்தில் தான் அவங்களுக்கு அனுமதிக்கப்படும். ஆனால் நம்ம என்ன செய்யறோம், அதை தான் எடுக்கிறோம். சிலருடைய விஷயங்களை பார்த்து நாம் அதை அமல்படுத்த முடியாது, அதனால் எந்த ஒரு பிரயோஜனம் இருக்கு. ஆக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் நபித்துவம் இல்லை என்றால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தன. அல்லாஹ் சிறந்த கூலி கொடுப்பானாக. நேரம் அதிகமாக நான் எடுத்திருக்கிறேன். சுபஹானல்லாஹ், அரபி தெரிந்த சகோதரர்கள் ஷேக் சுலைமான் லஷ்கர் ரஹீம் ஹஃபிதுல்லாஹுடைய புத்தகம் ருசுல் உர் ரசாயில் வந்து பாருங்கள், எத்தனை விஷயங்கள் வந்து பதிவு செய்திருக்கு. அதே மாதிரி நிறைய உலமாக்களுடைய அஜாவத் ஒயிலல்லா என்று சொல்லக்கூடிய ஷேக் அப்துல் ரசாக் பத்ர் ஹஃபிதுல்லா, அதே போல் நிறைய உலமாக்களுடைய அது அனைத்திலும் பார்க்கும் பொழுது இதுதான் பதிவு செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன கொடுத்து சென்றார்களோ அதுவே போதும், அதுக்கு மீறி நீங்கள் எதுவுமே நீங்கள் எடுக்க தேவையில்லை. அப்போ நீங்கள் வேறு எடுத்த ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய ஈமானே என்னது பலவீனமாகுது, வேதம் கம்ப்ளீட் இல்லை, குர்ஆன் எனக்கு போதுமாக இல்லை, குர்ஆனுடைய வசனம் இவருடைய உள்ளத்தில் இறங்காது என்று நாமாகவே ஒரு சந்தேகம். அழைப்பு பணியில் நம்ம சொல்கிறோம் இந்த ஹுதல் லின்னாஸ் என்று இருக்குது. ஆமாம் ஹசரத் இருக்குதான், ஆனால் கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் டச் பண்ணிட்டு போகிறேன். நீ டச் பண்ணிட்டு போனால் அவ்வளோதான், உன்னை கட் பண்ணிட்டு போயிடுவோம். டச் பண்ணிட்டு போனால் அவ்வளோதான், கட் பண்ணிட்டு போடும். சில நேரத்தில் உன்னையும் தூக்கிட்டு போயிடுவோம். இது மாதிரி இருக்குது நிறைய ஒரு விஷயம். மார்க் கல்வி கற்கக்கூடிய ஆரம்ப கட்டத்தில் இருந்தாங்க, ஏதோ சில வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே ஆக்ரோஷமாக வந்து என்ன செய்கிறாங்க, கையில் புத்தகம் குரானை வைத்து விட்டு இருக்கிறது விட்டு விட்டு மற்ற வேதங்களையும் அல்லது சில புத்தகங்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறான், அழைப்பு பணியும் ஆரம்பிக்கிறான். அதனால் பிரச்சனையாச்சு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவனுக்கே அந்த இஸ்லாம் அந்த குர்ஆனுடைய விஷயத்தில் சந்தேகம் வந்துருச்சு. ஹதீஸில் ஒரு வாட்டி சந்தேகம் வந்தது, அடுத்ததாக குர்ஆன்லேயும் சந்தேகம் வந்துருச்சு. இப்படிப்பட்ட நிலையில் தள்ளப்பட்டு இருக்கின்றார். அல்லது சில நேரத்தில் சைக்கோ ஆகி இருக்கிறாங்க, சைக்கோவாக இருக்கிறாங்க, எதுவுமே இல்லாத மாதிரி இதுவும் தாக்கம் ஏற்பாருங்க, பாதிப்பு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும். ஆக சுபஹானல்லாஹ், இன்னும் எண்ணற்ற விஷயங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய கடைசியான வார்த்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லும் பொழுது, பதிவு செய்யும் பொழுது, இந்த குறிப்பாக யாரெல்லாம் இந்த குர்ஆனை விட்டுவிட்டு தாவா பணியில் மற்ற வேறவன புத்தகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, كيف تسالون اهل الكتاب عن شيء وكتابكم الذي انزل على رسوله صلى الله عليه وسلم اخذتم تقرؤونه محضا لم يشب وقد حدثكم ان اهل الكتاب بدلوا كتاب الله وغيروا وكتبوا بايديهم الكتاب وقالوا هو من عند الله ليشتروا به ثمنا قليلا الا ينهاكم ما جاءكم من العلم عن مسالتكم لا والله ما راينا منه رجلا يسالكم عن الذي انزل عليكم رواه البخاري இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை புகாரில் வரக்கூடிய 7363 ஹதீஸில் வருகின்றது. எப்படி நீங்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் நீங்கள் உங்களுடைய தேவைகளை உங்களுடைய மசாயல்களை நீங்கள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கே, நீங்கள் எப்படி இதை விட்டுவிட்டு அவர்களிடம் நீங்கள் உங்களுடைய மசாயல்களை தேடுகின்றீர்களோ, உங்களுடைய தீர்வை நீங்கள் தேடுகின்றீர்களே என்று அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். குர்ஆனை படிக்கிறீங்க, குர்ஆனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வெறும் என்ன, உங்களுடைய வாய்ப்பேச்சு தானா, மஹ்தன் தக்ரவுனஹு மஹ்தன், வெறும் வாய்ப்பேச்சாக தான் நீங்க பேசுறீங்க, இன்னைக்கு படிக்கிறீங்களா, அதை கொண்டு படிப்பினை பெறுவது கிடையாதா என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்க கேட்கிறார். வல்லாஹி ரைனா மின்ஹும் ரஜுலன் யஸ்அலுகும் அனில்லதி உன்ஸில அலைக்கும். அல்லாஹ் அக்பர்.
உங்கள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது என்ன இறக்கப்பட்டது அவர்களை பற்றி கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள். ஆக கண்ணியத்து கூறி அல்லாஹ் நடிகார்கள், மார்க்க பணி என்பது மிகப்பெரிய, இந்த அழைப்பு பணி என்பது உன்னதமான பணி, நபிமார்களுடைய பணிகள். அல்லாஹ் அதை தேர்ந்தெடுக்கின்றான் என்றால், நாம் அந்த அழைப்பு பணியில் இருக்கும் என்றால் அமானதமான முறையில் செய்ய வேண்டும். அந்த அழைப்பு பணி எப்படி செய்யப்பட்டதோ அப்படிதான் செய்ய வேண்டுமே தவிர, நம்முடைய இஷ்டத்திற்கு பிரகாரம் செய்தோம் என்றால் அதற்கு விளைவுகள் உலமாக்கள் சந்திக்கின்றன. நீங்க போயிட்டு ஏதாவது செஞ்சுட்டு வந்துடுறீங்க, பிரச்சனை உலமாக்கள் அதை தீர்ப்பதற்காக போதும் போதும் ஆயிடும். எல்லாம் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய ஒரு உன்னதமான பணி, முடிவெடுத்து அழைப்பு பணி செய்யணும், ஆர்வம், அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய விஷயம் இது. அல்லாஹு தஆலா அது இருக்கும் பாக்கியம் கொடுக்கணும். ஆனா இதை நாம முறையாக செய்தோம் என்றால் கண்டிப்பாக இதற்குரிய ரிசல்ட்டும் இதற்குரிய பிரதிபலன் சுபஹான நம்ம கண்களால் பார்க்கணும். இல்லை என்றால் பிரச்சனை தான் அதிகமாக ஆகும். ஒரு கட்டத்தில் அந்த மனிதனே என்ன செய்ய என்ன ஆகலாம், வழி தவறக்கூடிய நிலையிலும் ஏற்படலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நாம் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நினைவு கொண்டு நாம் நம்முடைய தாவா பணி அழைப்பு பணியில் முக்கியத்துவமானது நபித்துவம்தான், நபிமாருடைய அந்த முறைதான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அதற்கு முன்னால் தெளிவுபடுத்தியது நம்முடைய வெற்றிக்கு காரணம் வெற்றி என்று பார்த்தால் அதற்கு பிறகு தோல்வி இருக்கக்கூடாது. அந்த வெற்றியுடைய பாதையில் நாம் நடை போட வேண்டுமே தவிர, இந்த அற்பமான சொற்பமான இந்த உலகத்துடைய வெற்றியைக்காக நிரந்தரமான அந்த வெற்றியை அந்த நிரந்தரமான அந்த வாழ்க்கையை நாம் இழந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஹயாத் இருக்கும் வரை, நம்முடைய மூச்சு இருக்கும் வரை அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்திலேயே நம்மை நிலையாக வைப்பானாக. இந்த மார்க்கத்துடைய விஷயங்களை முறையாக கற்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து கொண்டே இருப்பானாக. மற்றும் இந்த மார்க்க விஷயங்களை மக்களுக்கு எத்தி வைக்கும் பொழுது சஹாபாக்களும் நபிமார்களும் மற்றும் சஹாபாக்களும் எந்த வழிமுறையை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த வழியில் நாம் இந்த மார்க்கத்தை அமானிதமான முறையில் மற்றவர்களுக்கு நாம் தெரிவிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன் வாஃபிர்தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.